பெண் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இயன்முறை மருத்துவர் பார்த்தசாரதி பேசுறேன். இந்த வாரம் நம்ம பேச போற தலைப்பு இயன்முறை மருத்துவம். இன்னைக்கு பரவலா மக்கள் எல்லாத்தையும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு மருத்துவம் இயன்முறை மருத்துவம் என்கிற பிசியோதெரபி. இந்த இயன்முறை மருத்துவம்னா என்ன, அதோட பலன்கள் என்னென்ன, அது எந்தெந்த வகையான நோய்களை குணப்படுத்தும், எந்தெந்த மக்கள் அதனால பலன் பெறலாம், அதை பற்றி ஒரு விரிவான தகவல்களை தொகுப்பா இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இயன்முறை மருத்துவம் அப்படிங்கிறது பொதுவா கிராமப்புறங்கள்ல சொல்ற மாதிரி கரண்ட் வைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை கிடைக்கு, அப்படி கிடையாது. இயன்முறை மருத்துவம்ங்கிறது இயற்கையின் சிகிச்சை முறைகளான நீர், மின்சாரம், மின்னூட்டம் இவர்களையெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு அவர்கள் உடம்புல ஏற்படக்கூடிய தசைகள்ல ஏற்படக்கூடிய இம்பாலன்சஸையோ அல்லது நரம்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ சரி செய்யறதுக்கான ஒரு மருத்துவம். பொதுவா இயன்முறை மருத்துவம் அப்படிங்கிறது உடல் இயக்கத்தின் மூலமாக நம்ம உடல் இயக்கத்தில் இருக்க சமச்சீரற்ற தன்மையை சமச்சீர் உள்ள தன்மையாக மாற்றுவதற்கான சிகிச்சை தான் இந்த இயன்முறை சிகிச்சை அப்படிங்கிறது. பொதுவாக இயன்முறை சிகிச்சை அப்படின்னு சொன்னா பிசியோதெரபின்னு சொன்னா ஆர்த்தோபெடிக் ரிலேட்டட், அதாவது எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மட்டும்தான் சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு, அப்படி கிடையாதுங்க. அதாவது இந்த பிசியோதெரபியோட பிரான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு மற்றும் மூட்டு மற்றும் விபத்தினால ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகளுக்கு இந்த பிசியோதெரபி முறையினால நம்ம சிகிச்சை அளிக்க முடியும். அடுத்தது நியூராலஜின்னு சொல்லக்கூடிய மூளை மற்றும் முதுகு தண்டவாளத்துல மற்றும் அதனோடு தொடர்புடைய நரம்புகள் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் நம்மளால குணப்படுத்தி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு நம்மளால அவங்களுடைய சுவாசத்தை நம்மளால சீரமைக்க முடியும். இதய ஆப்ரேஷனுக்கு பின்னாடி அந்த நோயுற்றவர் வந்து மறுபடியும் நார்மல் லைஃப் கொண்டு வர்றதுக்கு நம்மளால பிசியோதெரபி கொடுக்க முடியும். இதை தவிர ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ற முதியோர் நல பாதுகாப்புலையும் பிசியோதெரபி ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் நல பிரிவு, சில குழந்தைகள் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி மற்றும் மூளை திறன்ல இருந்து பாதிப்புகள் இருக்கு, அல்லது அவர்களுடைய வளர்ச்சி படிநிலைகள் குறைவா இருக்கலாம், டிலேட் மேரேஜ்னு சொல்றோம், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பிசியோதெரபியால நம்மளால சரி செய்ய முடியும். அது செரிப்ரல் பால்சி, மென்டலி ரிட்டார்டேஷன், ஆர்டிசம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் பிசியோதெரபியால சரி செய்ய முடியும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறையில பிசியோதெரபியோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ்ல இருக்கட்டும், கிரிக்கெட்ஸ்ல இருக்கட்டும், எல்லா துறையில விளையாடுற விளையாட்டுகள்லயுமே வந்து பிசியோதெரபிஸ்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. களத்துல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கும் சரி, களத்துல ஏற்படக்கூடிய வியாதி அந்த பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய தொடர் சிகிச்சைகளுக்கும் சரி பிசியோதெரபி ஒரு மிகச்சிறந்த மருத்துவமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கைனகாலஜி, அதாவது கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி, மகப்பேறு காலத்துக்கு முன்னாடியும் சரி மகப்பேர் காலத்துக்கு பின்னாலையும் சரி, தன்னுடைய அந்த சதைகளை வந்து மீண்டும் இழந்த பொழுது மீண்டும் பெறுவதற்கு இந்த பிசியோதெரபியில நிறைய உடற்பயிற்சிகள் நிறைய இருக்கு. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன், மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல் இயக்கத்தின் மூலமாக நாம வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யறது மூலமாகவும் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும், தட் இஸ் கால் பாசிவ் பிசியோதெரபி, அப்படி பண்ண வைக்கலாம். ஆக்டிவ் பிசியோதெரபி, நம்மளுக்கு தொப்ப விடக்கூடாது, எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, என்னோட சரியான பூச்சிடலாம், எப்படி உட்காரணும் அப்படிங்கிறதையும் வந்து ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மூலமா நம்மளால வந்து குணப்படுத்த முடியும். கரண்ட் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்றதோட எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, மின்சாரத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மூலமாக நாம வந்து நம்ம அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். உதாரணத்துக்கு SWD சொல்ற ஷார்ட் வேவ் டைதெரபி, அல்ட்ராசவுண்ட் தெரபி US தெரபின்னு சொல்றோம், அப்புறம் டென்ஸ் தெரபி, டிரான்குடேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்றோம், அதுக்கப்புறம் IFT இன்டர்ஃபெரன்ஷியல் தெரபி சொல்றோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்றோம், வேக்ஸ் பாக்ஸ் சொல்றோம், அப்புறம் ICGன்னு சொல்லக்கூடிய இன்டர்மிட்டன்ட் செர்விக்கல் டிராக்ஷன், அப்புறம் IPGன்னு சொல்லக்கூடிய இன்டர்மிட்டன்ட் பெல்விக்கல் டிராக்ஷன். இது எல்லா மிஷின்ஸுமே வந்து மின்சாரத்தால உபயோகக்கூடிய ஒரு மிஷின்ஸ், அவ்வளவுதான். அதுல இருந்து வெளியில வரக்கூடிய விஷயம் ஒரு கரண்ட் கிடையாது. இப்ப நம்ம டிவி பாக்குறோம், ஒரு மின்சாரத்தில் பிளக்க சொல்லிட்டு தான் நம்ம டிவி பாக்குறோம், அதுல இருந்து வரக்கூடியது நமக்கு மின்சாரமா கண்களை பாதிக்கிறது கிடையாது. இட்லிக்கு மாவாடுறோம், கிரைண்டர்ல மின்சார சாதனத்தை மின்சாரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளக்க சொல்லிட்டு போடுறோம், அதுல இருந்து நமக்கு இட்லி மாவாயினா வருதே தவிர நமக்கு மின்சாரத்தை நம்ம எடுத்து சாப்பிட போறது கிடையாது. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே மின்சாரத்தால் மின்சாரத்தால் செயல்படக்கூடிய ஒரு சாதனம். அது மாதிரி தான் இங்க பிசியோதெரபியில இருக்கிற மொடாலிட்டிஸ் எல்லாமே வந்து மின்சாரத்தால் உபயோகப்படுத்தப்படுகிறது தவிர அதுல இருந்து வெளியில வர்றது வந்து எந்த விதமான கரண்ட்டோ இல்ல உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது. சாதாரணமா பாத்தீங்கன்னா SWD வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த புல அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா உடல்ல இருக்க சதைகள்ல அல்லது அந்த பகுதியில ஏதாவது ஒரு மூட்டுல இருக்க வீக்கத்தை நம்மளால அந்த SWD குறைக்க முடியும், மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிடும். IFT அண்ட் டென்ஸ் இதுல இருந்து வர்றது எல்லாமே வந்து ஒரு அதிர்வூட்டம் தான்.
சோ ஒரு பர்டிகுலர் அதிகண்ட நம்மளுடைய உடம்புல அந்த தசைகள்ல செலுத்தும் பொழுது அந்த பகுதிக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்குது, அந்த மசில்ஸும் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, பெயினும் வந்து நமக்கு ரிலீஃப் ஆகுது. டெண்டான்ஸ் சொல்லக்கூடிய தசை நான்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை, உதாரணத்துக்கு டென்னிஸ் எல்போன்னு சொல்றோம், கால்கேனியல் ஸ்பர்ம்னு சொல்றோம், குதிங்கால் பகுதியில அடிக்கடி பெண்களுக்கு காலைல எந்திரிச்ச உடனே காலை கீழே ஊன முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுக்கறது மூலமா அந்த தசை நான்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சு எக்ஸ்ட்ரா கால்சியம் எங்கேயாவது வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதையும் நம்மளால இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பினால குறைக்க முடியும். இது மட்டும்தான் பிசியோதெரப்பியா, அப்புறம் அவங்க கிளினிக் போனேன் அது மட்டும்தான் பிசியோதெரப்பின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா மொடாலிட்டிஸுமே வந்து உங்களை தயார் செய்வதற்கான படிநிலை தான். நீங்க ஒரு ஒரு உடல் உறுப்பில் மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஐஎஃப்டி எடுத்துக்கலாம், அல்லது ஷார்டேட் தெரப்பி எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஒரு வேக்ஸ்பா தெரப்பி எடுக்கலாம். இது எல்லாமே அந்த மூட்டையும் அந்த பகுதியையும் சரி செய்வதற்கான பிரச்சனை. அது அந்த அந்த பகுதியில் இருக்க வீக்கத்தையோ வலியையோ குறைத்த பிறகு அந்த மசில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு உங்களோட பிசியோதெரபிஸ்ட் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க சில வகையான பயிற்சிகள், உடற்பயிற்சிகளும் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்பவுமே இயன்முறை சிகிச்சைங்கிறது உடல் இயக்க சிகிச்சை தான். அதனால நம்ம உடம்பை இயக்குவதன் மூலமா, சரியான முறையில் இயக்குவதன் மூலமா நம்மளோட மசில்ஸை வந்து நம்மளால சரியான முறையில சேலஞ்ச் பண்ணிக்க முடியும். நீண்ட காலத்துக்கு நம்மளால வந்து நோயற்ற தன்மையில நம்மளால வாழ முடியும். அதுதான் அந்த பிசியோதெரபியோட முதன்மையான நோக்கம். அப்போ ஒரு இயன்முறை மருத்துவம் சொல்லித்தர அந்த பயிற்சிகளை வந்து நம்ம தக்க முறையில தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் போய் நம்மளோட அவருடைய கிளினிக்லையோ அல்லது மருத்துவமனையோ அந்த அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு அதோட நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நிலையில அந்த நிகழ்ச்சி நம்ம அந்த பயிற்சி வந்து நம்ம 6 வாரங்கள்லேருந்து 8 வாரங்கள் வரைக்கும் செய்யும் பொழுது இது திரும்பவும் அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கான காரணமா இருக்கும். பொதுவாக நம்ம சொல்றது நம்ம பிசியோதெரபிஸ்ட் பண்ணணும், திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி கிடையாது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸை யூஸ் பண்ணி நீங்கள் குணமடைந்த பிறகு தொடர்ச்சியான பயிற்சி நிலைகளில் நீங்கள் அதோட பிசியோதெரபிஸ்டை கான்டாக்ட் பண்ணி அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களோட தொடர்ச்சியான பணிநிலைகளில் அவங்களோட பயிற்சிகள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூரண குணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுதான் வந்து இன்றைய பிசியோதெரபியோட நிலைமை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிசியோதெரபியில மேனிபுலேஷன்ஸ் தெரப்பின்னு சொல்ற அண்ட் மொபிலைசேஷன் சொல்லக்கூடிய மேனுவல் டேப்பிங்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான மேம்பட்ட மருத்துவ முறைகளும் பல்வேறு வகையான மேலாண்டுகளில் பயன்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகளும் இன்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டு பிசியோதெரபிஸ்ட் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பிசியோதெரபின்னு சொன்னாலே கை கால் அசைக்கிறவங்க தான், இல்லை வந்து பொதுவாக கரண்ட் வைக்கிறவங்க தான், அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த பிசியோதெரபிஸ்ட் அந்த பிசியோதெரபி சிகிச்சை மூலமா தக்க மருத்துவரோட பரிந்துரையோட உங்களோட உடல் உறுப்புகளை நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல அவங்களால வந்து உங்களோட போஸ்டர் அலைன்மெண்ட், நம்ம எப்படி உட்காறோம், எப்படி எர்கோனமிக் ஸ்கேக்ஷன், அதையும் ஒரு பிசியோதெரபி சிகிச்சை மூலமா நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். பக்கவாதம்னு சொல்ற ஹெமிப்ளீஜியா, அல்லது முகவாதம்னு சொல்ற ஃபேஷியல் பாரலிசிஸ், அல்லது வந்து பாராப்ளீஜியான்னு சொல்ற 2 கால்களும் செயலிழந்து போறது, அல்லது முதுகு தண்டுவடத்துல ஏதேனும் ஒரு அடிபட்டு 2 கை 2 கால் 2 செயலிழந்து போறது, இந்த மாதிரியான பல்வேறு வகையான நரம்பு மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நம்மளால பிசியோதெரபியில ஒரு நல்ல விதமான சிகிச்சையை கொடுக்க முடியும். ஸோ பிசியோதெரபிஸ்ட போனாலே கரண்ட் உள்ள போயிடும், ரத்தத்தை உறிஞ்சிடும், அந்த மாதிரி எந்த விதமான பயமும் இல்லாம உங்களுடைய நோய் காரணிகளை நீங்க வந்து உங்களோட மருத்துவர்கிட்டையோ அல்லது பிசியோதெரபிஸ்டையோ நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பிசியோதெரபி பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் மூலமா நம்மளால நெடுங்காலம் நம்மளால நோயின்றி வாழ முடியும். பென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.